இது உங்கள் ஜீவா டுடே. மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நடிகருமாகிய கமலஹாசன் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது, கடந்த வாரம் தான் அவர் சூரப்பாவுக்கு ஆதரவாக பேசினார். கவர்னர் குரலும் கமலஹாசன் குரலும் ஒரே மாதிரி இருந்தது. அதாவது, துணைவேந்தர் விவகாரத்தில் திராவிட கட்சிகள் வந்து ரொம்ப மோசம் செய்கிறாங்க, அப்பழுக்கற்ற ஊழல்னா என்னன்னே தெரியாத சூரப்பா மீது இப்படி திடீர்னு ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க, அவரை கேள்விக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணார். அவரை கூட என்னங்க பாரதிய ஜனதா சார்பாக செயல்படுகிறார், வலதுசாரி சிந்தனைகளுடன் செயல்படுகிறார்னு கடுமையான விமர்சனங்கள் விவாதங்கள்லாம் எழுப்பப்பட்டது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மதுரையில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் காந்தி மாதிரி நான் ஒரு வாக்கு அரசியலே ஈடுபடாமல் வாழ்ந்து வந்தேன், ஆனால் ஒரு புரட்சி தேவைப்படுது, இங்கே ஊழலை எதிர்க்கிற புரட்சி தேவைப்படுது, என்னை இந்த அரசியல் களத்துக்கு அழைத்து வரப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறார். பெரியார் காந்தியை பற்றிலாம் இவர் திடீர்னு பேசுறது என்னன்னு தெரியல. போன வாரம் கவர்னருடைய குரலை அப்படியே கமலஹாசன் ஒழித்தார், இன்று திடீர்னு பெரியார் காந்திங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் ஆட்சியின் தொடர்ச்சியாக நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் ஆட்சிக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், இவருக்கும் பெரியாருடைய கொள்கைகளுக்கும் என்ன சம்பந்தம், இல்லை பெரியாருடைய அந்த அரசியல் வாழ்க்கை, அந்த தியாக வாழ்க்கை, தொண்டு வாழ்க்கை, அவருடைய லைஃப் ஸ்டைல், பொலிட்டிக்கல் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கும் இதுவரையும் இவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன தொடர்பு, எதுவுமே நமக்கு புரியல. இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை அலசி ஆராய வேண்டியது இருக்குது. இதன் மூலமாக சில வரலாற்று உண்மைகளையும் நம்ம தெரிவிக்க வேண்டியது இருக்குது. இப்போ கமலஹாசன் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அந்த எம்ஜிஆர் ஆட்சியின் தொடர்ச்சி அப்படின்னு. எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி இவர் எதுக்கு இப்போ திடீர்னு பேசுகிறாரு அப்படிங்கிறது நம்ம கேள்விக்குரியதாக இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன்னு ரஜினிகாந்த் தான் முதல்ல சொன்னார். 2 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன்னு, அப்போ கமலஹாசன் நானும் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன்னு போட்டிக்கு சொல்லலை, அப்போலாம் அமைதியாக தான் இருந்தார். இப்போ திடீர்னு எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன் அவர் சொல்கிறத வந்து நம்ம ஒரு பெரிய குழப்பமாக தான் இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அண்ணா பல்கலைக்கழகம் இந்த மாநில அரசுக்கு, நமது தமிழகத்திற்கு சொந்தமான, நமது மாநில இறையாண்மையை பறைசாற்றும் விதமாக கோலோச்சுகின்ற அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை நமது மாநில அரசின் கட்டுப்பாட்டிலிருந்தே எடுக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை சூரப்பா செய்தார் அப்படின்னு திராவிட கட்சிகள், இடதுசாரிகள் எல்லோருமே கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க. அந்த சூரப்பாவுக்கு ஆதரவா, எந்த சூரப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தையே தமிழகத்திலிருந்து அப்படியே துண்டா பிரிக்க பார்த்தாரே, அந்த சூரப்பாவுக்கு ஆதரவா செயல்பட்டவர் தான் கமலஹாசன். ஆனா அந்த கமலஹாசன் இப்பொழுது எம்ஜிஆரை பத்தி பேசுகிறார். இப்ப அவர் சொல்ற எம்ஜிஆர் ஆட்சியில தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியே உருவாச்சு. இப்ப திடீர்னு வந்து எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பேங்கிறாரு. இவர் அண்ணா பல்கலைக்கழகத்தையே தாராவாயத்து கொடுத்த சூரப்பாவுக்கே ஆதரவா இருந்துட்டு இப்ப திடீர்னு எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேங்கிறாரு. சரி, ஏற்கனவே ரஜினிகாந்தும் சொல்லிட்டார்ல, அப்புறம் என் போட்டிக்கு இவரும் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. சரி, எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது கமலஹாசன் அவர்கள் எந்த அளவுக்கு எம்ஜிஆர் ஆட்சிக்கு இணக்கமாக இருந்தாங்க, எம்ஜிஆர் ஆட்சியில் என்னெல்லாம் நடந்தது, அப்போ கமலஹாசன் எதிர்வினை எதுவுமே புரிஞ்சாரா இல்லை ஆதரவாக இருந்தாராங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. எம்ஜிஆர் ஆட்சியில் தான் கமலஹாசன் வந்து தூங்காய தம்பி தூங்காதே, சகலகலா வல்லவன், காக்கி சட்டை, காதல் பரிசு, இந்த மாதிரி பல்வேறு படங்கள், இன்னும் சொல்லப்போனால் நிறைய மசாலா படம், கமர்ஷியல் படங்கள் கொடுத்தது எம்ஜிஆர் காலத்தில் தான். அந்த சீசனில் பயங்கர பிஸியாக ஷூட்டிங் நடிச்சுக்கிட்டு இருந்தார் எம்ஜிஆர் ஆட்சியில். இவர் அப்போருந்தே நான் அரசியலில் இருக்கேன்லாம் சொல்கிறாரு, நான் ஓட்டு போகிற வயசுலேருந்தே அரசியலில் இருக்கேன்னார். இவர் ஏங்க இவ்வளோ லேட்டாக கட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்டப்ப, இல்லையே நான் அப்போருந்தே அரசியலில் இருக்கேன்னார். சரி, எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்ததே நக்சல் வேட்டை அப்படிங்கிற பேரில் பயங்கரமான ஒரு ஆப்ரேஷன் நடைபெற்றது. அந்த நக்சல் ஆப்ரேஷன் கொடுத்து எதிர்கட்சிகள்லாம் கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க, மனித உரிமை அமைப்புகள்லாம் விமர்சனம் வச்சாங்க. அப்போ கமலஹாசன் ஏதேனும் கருத்து சொன்னாரா, இல்லை எம்ஜிஆர் பக்கம் நின்று இல்லை இவர் சொன்னது சரிதான், நக்சல் வேட்டை சரிதான் எதுவும் கருத்து சொன்னாரா? எம்ஜிஆர் ஆட்சியில் தான் ரே கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது. ரே கமிஷன்னா என்னது, எரிசாராய ஊழல் குறித்து ஒரு விமர்சனம் வந்தது. அந்த எரிசாராய ஊழல் குறித்து கமலஹாசன் அப்போ படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, ஷூட்டிங் போன கேப்பில் இடையில வந்து ஏதாவது ஒரு கருத்து சொன்னாரா? எம்ஜிஆர் ஆட்சியில் இடஒதுக்கீடே பறிபோகக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்போ எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து கமலஹாசன் வந்து ஏன் இடஒதுக்கீடு பாதிக்கப்படுது, இல்லை இல்லை இடஒதுக்கீடு கொடுக்கணும் எதுவும் சொன்னாரா? இல்லை அதே எம்ஜிஆர் ஆட்சியில் தான் இடஒதுக்கீடு இன்று 68 விழுக்காடு இருப்பது காரணமே எம்ஜிஆர் அவர்கள் தான், அவர் தான் 68% இடஒதுக்கீடு தருவதற்கும் காரணமாக இருந்தார். அப்போ இடஒதுக்கீடு குறித்து எதுவும் கருத்து சொன்னாரா? இப்படி எம்ஜிஆர் ஆட்சியில் நடைபெற்ற எந்த முக்கியமான அரசியல், சமூக, பொருளியல் மாற்றங்களுக்கும் கமலஹாசன் எந்த கருத்தும் சொல்லாமல் ஷூட்டிங்கில் தானே இருந்தீங்க, நீங்கள் நடிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க, இப்போ திடீர்னு எம்ஜிஆரின் தொடர்ச்சிங்கிறீங்க, என்ன எம்ஜிஆர் ஆட்சியில் நீங்கள் என்ன அப்படி அரசியல் பேசுனீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதற்கு பிறகு என்ன எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி நீங்கள் பேசுனீங்க, இப்போ திடீர்னு வந்து எம்ஜிஆர் ஆட்சியின் தொடர்ச்சின்னு சொல்வது ஒரு புதிராகவும் திடுக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேலையை தானே இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரி, அப்புறம் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதுலேருந்து இப்போ வரையும் அடிக்கடி ஒன்று சொல்கிறீங்களே, இந்த 60 ஆண்டுகால திராவிட ஆட்சி, இந்த 60 ஆண்டுகால திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சி, பயங்கரமான ஊழல் நடைபெற்று விட்டது, ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட இந்த கரைவேட்டிகளுடைய ஆதிக்கம் அப்படின்லாம் பேசி இந்த திராவிட ஆட்சிகள் தான் ஊழலுக்கு காரணம், ஊழலுக்கு காரணம், அந்த ஊழலை ஒழிக்க தான் வரேன், இந்த திராவிட கட்சிகளை அழிக்க தான் வரீங்கிறீங்களே, அண்ணா உருவாக்குன கட்சி தான் திமுக,
அண்ணா பேரில் இருக்கிற கட்சி தான் அதிமுக. அதிமுக அவருடைய நிறுவனர் தான் எம்ஜிஆர். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி தான் அதிமுக. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சியை தரங்கிறீங்க. எம்ஜிஆர் ஆட்சியும் திராவிட கட்சி தான். இப்போ உங்களுடைய 60 ஆண்டு கால திராவிட ஹிஸ்ட்ரியில் எம்ஜிஆருடைய அந்த 77 to 87 அந்த 10 வருஷம் ஆட்சியை பேர்த்து எடுத்துடலாமா? அது மிஸ் ஆகுதா? இல்லை எம்ஜிஆர் திராவிட கட்சியா இல்லையா, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இல்லை எம்ஜிஆருக்கும் திராவிடத்துக்கும் தொடர்பு இல்லைங்கிறீங்களா? இல்லை திராவிடத்துக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இல்லைங்கிறீங்களா? இல்லை எம்ஜிஆருக்கு திராவிடம்னா தெரியாதுங்கிறீங்களா? இல்லை எம்ஜிஆருக்கும் அண்ணாக்கும் தொடர்பு இல்லைங்கிறீங்களா? இல்லை எதாவது வித்தியாசமாக விளக்கம் கொடுப்பீங்களே, புரியாத மாதிரி புரிஞ்ச மாதிரி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் விளக்கம் சொல்ல போகிறீங்களா? எப்படி நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேங்கிறீங்க, அப்புறம் 60 ஆண்டுகால் ஆட்சி இந்த திராவிட ஆட்சி அகற்ற வந்தேங்கிறீங்க. இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று எவ்வளோ முரண்பாடாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சி, கலைஞர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, இந்த 3 ஆட்சியிலும் நீங்கள் சினிமா நடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, இந்த ஆட்சியினுடைய நிறைகுறைகள் குறித்து என்னைக்காவது நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தபோது பேசியிருக்கீங்களா? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உயிரோடு இருந்தபோது பேசியிருக்கீங்களா? கலைஞர் உயிரோடு இருந்தபோது பேசுனீங்களா? அப்போல்லாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? ஜெயலலிதா அவர்கள் வந்து உங்களுடைய விஸ்வரூபம் திரைப்படம் வரக்கூடாது, மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் முஸ்லீம் பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க, ஐஎஸ்எஸ் பயங்கரவாதிகள் இருக்கிறாங்கன்னு படத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி முஸ்லீம் அமைப்புகள்லாம் ஜெயலலிதாட்ட முறைப்பட்டப்போ இந்த படத்தை வரவிடாமல் பண்ணாங்க ஜெயலலிதா அவர்கள். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஜெயலலிதாவை அப்போ கூட நீங்கள் விமர்சிக்கல, அப்போ கூட என்ன சொன்னீங்க? நான் வேணால் தமிழ்நாட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னீங்க. நாட்டை விட்டே போறேன்னு சொன்ன நீங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ ஜெயலலிதா ஆட்சியில் நீங்க என்ன விமர்சனம் வச்சீங்க? இல்லை என்ன, இல்லை அவங்க சொன்னது சரின்னு சொன்னீங்களா? எதிர்த்து ஏதாவது பேசியிருக்கீங்களா? சரி, கலைஞர் ஆட்சியில் நீங்க எப்படி இருந்தீங்க? கலைஞர் இப்போ இந்த திராவிட ஆட்சிகளின் ஊழல் ஊழல் சொல்றீங்களே, அப்போ கலைஞர் ஆட்சியில் அவருடைய ஊழலை பற்றி பேசுனீங்களா? இந்த அரசு இப்படி செய்யுது இப்படி செய்யக்கூடாது ஏதாவது கருத்து சொல்லியிருக்கீங்களா? தசவதாரன்னு ஒரு படம் எடுத்தீங்களா 2004 சுனாமி வந்த மாதிரி அந்த படத்தில் காமிச்சிங்களா? அந்த படத்தில் கடைசி சீனில் முதலமைச்சருக்கு பாராட்டுற மாதிரி ஒரு சீனு, அதில் கலைஞர் வந்து உட்காந்துருப்பார், கலைஞர் வேஷம் போட்டு ஒரு கேரக்டரை நீங்கள் காமிக்கிறீங்க. உங்களுக்கு நாவம் இருக்காது இல்லை நாவம் மறந்துருச்சான்னு எனக்கு தெரியல. சுனாமி வந்தது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில். உலகத்திலேயே ஜெயலலிதா ஆட்சியில் சுனாமி வந்ததுக்கு கலைஞர் ஆட்சியில் பாராட்டு விழா எடுத்த ஒரே ஆள் நீங்கள் தான். அப்போ எந்த அளவுக்கு ஆளும் கட்சிகளுக்கு சார்பான ஆளாக நீங்கள் இருந்திருக்கீங்க? கலைஞர் ஆட்சி வந்தோடனே அந்த படம் வந்துருச்சு, உடனே நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, முதலமைச்சர் கலைஞரை வச்சு நீங்கள் அவர் பாராட்டுற மாதிரி படத்தை முடிச்சிட்டீங்க. ஆனால் சுனாமி வந்தது ஜெயலலிதா ஆட்சியில். அப்போ யார் ஆளும் ஆட்சியோ, அது ஜெயலலிதாவோ கலைஞரோ எம்ஜிஆரோ, அவர்களை நயந்து போவது என்பதுதான் உங்களுக்கு தெரிந்தது. இவர்கள் 3 பேருமே இன்றைக்கி இல்லை. நீங்கள் யாருக்கிட்ட நயந்து யாருக்கிட்டலாம் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய படம் வெளியாகிறதுக்காக என்னென்ன பாராட்டுகள்லாம் இல்லை நீங்கள் பாராட்டியிருக்கீங்க. ஒரு முறை வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ல சிக்கலில் மாட்டும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்தப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆண்டவனின் அருளால் இந்த திரைப்படம் வெளிவருகிறதுன்னு ஒருத்தர் சொன்னார். நீங்கள் ஒன்னே ஆண்டவனின் அருளால் இல்லை ஆள்பவர்களின் அருளால் அப்படின்னு கலைஞரை பார்த்து சொன்னீங்க. அதாவது உங்களுடைய கடவுள் மறுப்பு பேசு நாத்தியத்தை சொன்ன மாதிரி ஆச்சு, அப்படியே கலைஞருக்கு அப்படியே தூக்கி வச்ச மாதிரி ஆச்சு. இப்படி யார் முதலமைச்சரோ அவர்களுக்கு சார்பாக இருப்பது தானே உங்களுடைய வழக்கமாக இருந்தது. இவர்கள் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எந்த பிரச்சனைக்காவது எந்த அரசையாவது, மாநில அரசு, மத்திய அரசு, கர்நாடக அரசு, யாரையா விமர்சனம் பண்ணி பேசியிருக்கீங்களா, அறிக்கை விட்டுருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. திமுக ஆச்சுனா திமுகவுக்கு சார்பாக இருப்பீங்க, அதிமுக ஆச்சுனா அதிமுகவுக்கு சார்பாக இருப்பீங்க, வேறு யாரையும் நீங்கள் எதிர்த்துலாம் பேசுனது கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சியில் வெளிவந்த சத்யா மூவிஸ் படத்தில் ஒரு பாட்டு சீனில் ஜானகி எம்ஜிஆரை பார்த்து வணக்கம் வைப்பீங்க. ஏன்னா அது ஆரம் வீரப்பன் படம், ஆரம் வீரப்பன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பீங்க. ஏன்னா அல்டிமேட்டாக ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கேட்பீங்க. இப்படியா தன்னுடைய தொழிலையும் சினிமாவையும் பொருளீட்டலையும் மட்டும் கவனத்தில் கொண்ட நடிகராக நீங்கள் இருந்துட்டு இப்போ 68 வயசில் வந்துட்டு நான் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன், அப்புறம் 60 ஆண்டுகால திராவிட ஆட்சி அது ஊழல் ஆட்சியை ஒழிப்பேங்கிறீங்க. எம்ஜிஆர் ஆட்சியும் திராவிட ஆட்சிங்கிற அடிப்படை உங்களுக்கு தெரியலையா, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்கே எழுப்பப்படுது. அப்போ இப்படி எதையாவது தெளிவாக பேசுவதா நினைத்து கொண்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வரலாறு தெரிஞ்சவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் பேசுவதை பார்த்து அவங்க நகைப்புக்குரியதாக பார்க்காம இருக்க மாட்டாங்கிறத நீங்கள் உணரணும். அதற்கு பிறகு ரொம்ப முக்கியமாக இன்னொன்று சொல்லியிருக்கீங்க, பெரியார் மாதிரி காந்தி மாதிரி நான் ஓட்டு அரசியலில் ஈடுபடாமல் தான் இருந்தேன் அப்படின்னு எனக்கு புரியல. 68 வயசில் அதாவது நான் வந்து ஓட்டு அரசியலில் ஈடுபட விரும்பவில்லை, ஒரு தேவையின் கருதி வந்து விட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? 68 வயசில் இதை நீங்கள் சொல்கிறீங்க. 68 வயசில் பெரியார் என்னென்ன காரியங்களாம் செஞ்சுருக்காரு தெரியுமா? நீங்களும் பெரியாரும் எப்படி தேர்தல் அரசியல் ஈடுபடவில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் பெரியாரோட ஒப்பிட்டு பேசலாமா? பெரியார் 68 வயசில் என்னென்ன செஞ்சிட்டாரு தெரியுமா? வைக்கம் போராட்டத்தை நடத்திட்டாரு, ஒரு மிகப்பெரிய போராட்டம், அம்பேத்கருக்கே உந்துதலாக இருந்த ஒரு போராட்டத்தை அவர் நடத்திட்டாரு. பட்டியல் சமூக மக்களுக்கெல்லாம் பொது வெளியில் தண்ணி கிடையாது, அதை அவர் வந்து பொது வெளியில் எல்லா சமூகத்து மக்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் ஒரே இடத்துல தான் தண்ணி பிடிக்கணுங்கிற மிகப்பெரிய புரட்சியை செஞ்சார். காந்தியே அப்படி ஒரு புரட்சியை எதிர்பார்க்கல, ஆனால் பெரியார் அந்த செஞ்சு காமிச்சார். அது மட்டும் இல்லை, இந்திய எதிர்ப்பு போராக இருக்கட்டும், பெல்லாரி சிறையில் இந்திய எதிர்ப்பு போரில் பெல்லாரி சிறையில் கடுமையான வெயிலில் அவர் கல்லோடைச்சார் பெரியார். இதெல்லாம் எப்போ 68 வயசுக்குள்ளேயே நடந்துருச்சு. தனித்தமிழ்நாடு கேட்டார், இந்த தனித்த திராவிட நாடு கேட்டார், இந்திய எதிர்ப்பு போர்,
இவ்வளவு விஷயங்களே அவர் செஞ்சது எப்ப, 68 வயசுக்குள்ளேயே இவ்வளவு பண்ணிட்டாரு. 68 வயசுலயே அண்ணா சொன்ன மாதிரி பெரியார் ஒரு சகாப்தங்கிற அவ்வளவு பெரிய சாதனைகளை படைத்து விட்டார். தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல், தேர்தல் அரசியலில் ஈடுபட விருப்பம் இல்லாமல். ஆனா நீங்க எல்லா ஷூட்டிங்கும் முடிஞ்சிட்டு இப்ப யாருக்கும் எந்த கால்ஷீட்டும் கொடுக்க வேண்டிய தேவை இல்லாத இந்த சூழ்நிலையில் வந்து நான் பெரியாரை போல் இருக்க விரும்பினேன், காந்தியை போல் இருக்க விரும்பினேன் நீங்க சொல்வது வந்து நகைப்புக்குரியதா இல்லையா? யாரை யாரோட ஒப்பிடுறது? தேர்தல் அரசியல் ஈடுபடாத நான் ஒரே காரணத்துக்காக பெரியார், காந்தி, கமலஹாசன் எல்லாம் சமம் ஆயிருவாங்களா? சரி, பெரியாரை இப்ப எதுக்கு நீங்க சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறீங்க? இடஒதுக்கீடு குறித்து உங்க கருத்து என்ன? பெரியார் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை ஆதரிக்கிறார், நீங்க ஆதரிச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு கிராமத்திலேன்னு ஒரு இடஒதுக்கீடுக்கு எதிராக ஒரு திரைப்படம் வந்தப்ப நீங்க அந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சீங்களே, இதுதான் பெரியாருடைய குரலா இருந்திருக்குமா? அப்ப பெரியாருடைய எந்த அடிப்பில் நீங்க வந்து பெரியாரை வந்து இப்ப பெரியாருடைய முகத்தை நீங்க வாங்கி மாட்டிக்கிறீங்க? பெரியாருடைய அடிப்படையான சமூக நீதி இடஒதுக்கீடுக்கு எதிராக தான் நீங்க பேசி வந்திருக்கீங்க, உங்க திரைப்படங்கள்லயும் அப்படிதான் நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. இன்று வரையும் நாத்திகத்தை கூட நீங்க வெளிப்படையா பேசல. இன்னைக்கு கூட நான் நாத்திகர் கிடையாது, பகுத்தறிவாதிங்கிறீங்க. பகுத்தறிவாதி தானே அடிப்படையில் நாத்திகரா இருக்க முடியுங்கிறதான் பெரியாருடைய கொள்கை. அப்ப எல்லாத்தையும் குழப்பி குழப்பி பேசுறீங்க. நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்லல, கடவுள் இருந்தா நல்லா இருக்குங்கிறீங்க. பெரியார் என்னைக்காவது இப்படி ஒரு குழப்பமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரா? கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. கடவுள் இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஏன் இருந்தால் நன்றாக இருக்கும் இப்படிலாம் சொன்னா பெரியார் வந்து இதனா வெங்காயம் மாதிரி இருக்குன்றவர். ஒண்ணு இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லைன்னு சொல்லு, அதனா வெங்காயங்குவார். அப்ப பெரியாருடைய எந்த கருத்தோடு உடன்படாது நீங்க? பெரியாரை மட்டும் ஏன் தேர்தல் நெருங்கும் போது தமிழ்நாட்டில் அவ்வப்போது நான் கருப்பு சட்டக்காரன் பெரியாருன்னு சொல்லிக்கிறீங்க? நீங்க பெரியாரை சொல்வதற்கு உங்களுடைய உரிமை, ஆனா பெரியாருடைய எல்லா கொள்கைக்கும் கருத்துக்கும் நீங்க எதிரால இருக்கிறீங்க. ரொம்ப வெளிப்படையா அப்பட்டமா எதிராக இருக்கீங்களே. மகாபாரதம் நம்ம முப்பாட்டர்களின் வரலாறுன்னு நாங்க, பெரியார் என்னைக்காவது மகாபாரதியும் ராமாயணத்தையும் நம்முடைய வரலாறு நம்முடைய அடையாளம் சொல்லியிருக்காரா? அவர் தமிழ் இதிகாசமோ வட இந்திய இதிகாசமோ, இதிகாசம் பிராணம் என்கின்ற பேரில் பெண்களை இழிவுபடுத்துகின்ற, தமிழர்களை இழிவுபடுத்துகிற எதையும் நீங்க பின்பற்ற கூடாதுன்னு சொன்னாரு. உங்களை மாதிரி மகாபாரதம் நமது அடையாளம்னு சொன்னாரா? உங்க பொண்ணு சாதி சடங்கு சம்பிரதாயத்தில் நம்பிக்கை உள்ளவர்னு சொன்னப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அது அவரது உரிமை, அவருக்கு அதில் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறீங்க. பெரியார் இப்படி ஏற்றுக்கொள்வாரா? சாதி சடங்கு நம்பிக்கை என்பது நமது உரிமை, அதை பின்பற்றுங்கன்னு சாதியே ஆதரிக்கிறீங்க. சாதி ஒளியணுங்கிறதுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வந்தா அதையும் நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க. ஆனா பெரியார் வேஷத்தை அப்பப்ப நான் பெரியார் மாதிரி நீங்க சொல்லிக்கிறீங்க. எனக்கு என்னன்னா, நீங்க பெரியார் எதிர்ப்பாளரா வெளிப்படையா இருந்துக்கோங்க. நீங்க சூரப்பா ஆதரவாளரா கடந்த மாதிரி இருந்தீங்க பாருங்க, அது உங்களுடைய உண்மையான முகம். அதை நீங்க வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா ஏன் கருப்பு சட்டை பெரியாருன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம குழப்புறீங்க? திராவிட ஆட்சியை ஒழிக்க வந்தீங்களா? திராவிட ஆட்சியினுடைய ஊழலை வெளிப்படுத்த வந்திருக்கீங்களா? இப்படிதான் நீங்க சொன்னீங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை வச்சு உங்களுடைய கட்சி மீட்டிங்ல முதல் முதல் இப்படிதான் பேச வச்சீங்க, திராவிட கட்சியின் மாற்று கமலஹாசன். அப்புறம் எம்ஜிஆரை போய்கிட்டு திராவிட ஆட்சியே இல்லைங்கிறீங்க. அதை எப்படி எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பீங்க? வெளிப்படையா பேசுங்க. எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இவங்களை விமர்சனம் பண்ணி பேசுங்களேன். இவங்களையே விமர்சனம் பண்ணி பேச மாட்டேங்கிறீங்க. முரசொலி பவளவிழாவில் போய் எம்ஜிஆர் ஆட்சியிலேயே கலைஞரனை திமுக கூட்டாருங்கிறீங்க. அதான் மூணு பேரும் உயிரோட இல்லாதப்ப என்ன வேணாலும் நீங்க சொல்றது. ஆனா அவங்க இருக்கும்போது நீங்க எதுவுமே அப்படி பேசுனது கிடையாது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த திராவிட ஆட்சியை ஒழிக்க போறேன். இந்த திராவிட ஆட்சி எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இருந்தாங்களே, இவங்க உருவாக்கி வச்ச அந்த திராவிட கட்டமைப்பு, இவர்களால் உருவான ஊழல், இதை நான் ஒழிக்க போறேங்கிறீங்க. ஒழிக்க போறேன்னா அதுல நேர்மையா இருங்க. அப்புறம் எதுக்கு திருப்பி எம்ஜிஆர் ஆட்சிங்கிறீங்க? எம்ஜிஆர் ஆட்சிக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? திராவிடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் பெரியாருக்கும் என்ன தொடர்பு? சூரப்பாக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்கு, கவர்னருக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்கு. அதைத்தான் போன வாரம் ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப அப்படி ஒரு கெட்டப் முடிஞ்ச உடனே ஒரு வலதுசாரி முகம் வருதுன்னொடனே திடீர்னு கருப்பு சட்டை, பெரியார், காந்தி அப்படிங்கிறீங்க. சம்மந்தமே இல்லாம எம்ஜிஆர் ஆட்சின்னு வேற திருப்பி சொல்றீங்க. ஏன் கெட்டப் மாத்துறீங்க? ஆக உங்களுக்கு விஸ்வரூபம் மாதிரி அமெரிக்கா ஆதரவு படமும் ஒரு கெட்டப், அதுதான் சூரப்பாவுக்கு ஆதரவு போட்ட மாதிரி ஒரு கெட்டப். இப்ப அன்பே சிவ மாதிரி நான் ஒரு கம்யூனிஸ்ட்னு காமிக்கிறதும் ஒரு கெட்டப். அது இப்ப போடுற பெரியாரு, கருப்பு சட்டை, காந்தி, எம்ஜிஆர் ஆட்சிங்கிறது இப்ப ஒரு கெட்டப். அப்ப எல்லாமே உங்களுக்கு ஷூட்டிங் மாதிரி, போன வாரம் கொஞ்சம் வலதுசாரி, இந்த வாரம் இடதுசாரி. ஓ, இடதுசாரி கொஞ்சம் அதிகமாயிருச்சா, திருப்பி கொஞ்சம் வலது தன்மைக்கு போவோம். இதுதான் உங்களுடைய மையம். இப்படி இடதுக்கும் வலதுக்கும் இழுத்துக்கிட்டே மாறி மாறி போறீங்க. ஆனா உண்மையான முகம் வலதுசாரி முகம் தான். இடதுசாரிக்கும் வலதுசாரிக்கும் நடுவில் ஒரு முகம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதை நீங்க வெளிப்படுத்துங்க. ரஜினிகாந்துடன் கூட்டணி வைப்பு வேணும் வெளிப்படையா சொல்லியிருக்கீங்க. அதற்கான முயற்சிகளை ஈடுபடுங்க. மையமும் ஆன்மீகம் ஒண்ணுங்கிறத மக்களுக்கு தயவுசெய்து தெளிவுபடுத்துங்க. எதையாவது தேவையில்லாம குழப்புவதை விட்டு விட்டு பாரதிய ஜனதாவின் பின்னால் ரஜினி இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது நீங்க இல்லைங்கிறீங்க. ஆனா ரஜினியோட கமல் கூட்டணி வைப்பாரான்னு கேட்டா ஆமா அப்படிங்கிறீங்க. அப்ப இப்படி நீங்க குழப்புவதற்கு பதிலா வெளிப்படையாக நானும் ரஜினியும் கூட்டணி வைப்போம், அரசியலை சந்திப்போம்னு அதற்கான வேலைகளை ஈடுபடலாமே ஒழிய, அவ்வப்போது திராவிடத்தை எதிர்த்துக்கிட்டு, திராவிடத்தை ஆதரிச்சுக்கிட்டு, ஊழலை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி நல்லதுன்னு சொல்லி மாறி மாறி மக்களை குழப்புகிற வேலையில் நீங்க செய்ய வேணாம். நீங்கள் யார், உங்கள் கொள்கை என்ன என்பதை வெளிப்படையாக சொல்லி தமிழ்நாட்டில் வாக்கு கேளுங்கள். இப்படி குழப்பாதீங்க. ஏன்னா வரலாறு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. வரலாறு தெரிஞ்சவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதை உணர்த்தி கொண்டும் அதை சொல்லிக்கொண்டும் இருப்பதுதான் ஒரு நல்ல ஊடகத்தின் கடமை. அதைத்தான் இந்த ஜீவா டுடே செஞ்சிருக்கு.